மெய்கண்ட தேசிகன் மலர்த்தாள் போற்றி, அருளந்தியார் அருள்தாள் போற்றி, மறைஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி, உமாபதி சிவனார் திருத்தாள் போற்றி. செய்கின்ற பணிகள் யாவையும் சீயேதும் இல்லாது ஏற்றுக்கொண்டனர் மத்தாயான ஈசனை தலைவணங்குகிறேன். திருவருளும் குருவருளும் முன்னிட்ட இந்த எஞ்சுவிடு தூது சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். புனிதர் பேரவை அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கு எனது அன்பான அணுகத்தை குறித்தாக்குகிறேன். நாம் சென்ற 2 வாரங்களாக சிந்தித்த அந்த அடிகளை நினைவு கூறும் வகையாக யாராவது அதை வாசிங்க. திருச்சிற்றம்பலம் போர் மேவும் முந்தி புயல் வண்ணன் பொற்பதுமத்தார் மேவும் மார்பன் சதுர்முகத்தோன் தாம் மேவி பன்றியும் அன்னமுமாய் பாரிடந்தும் வான் பறந்தும் என்றும் அறியா இயல்பினான் அன்றியும் இந்திரனும் வானோரும் ஏனோரும் எப்புவியும் மந்தர வெற்பும் வரிகடலும் மந்திரமும் வேதமும் வேத முடிவின் விளைவிந்துவுடன் நாதமும் காணா நலத்தினான் ஓத அறியான் எலியான் அளவிருந்து நின்ற பிரியான் சிறியான் பெண்பாகன் தெரியா அருவான் உருவான் அருவுருவுமல்லான் மரியான் மறிப்பார் மனத்தான். அடுத்த ஆண்டு சிந்தனையை நாம் தொடங்குவோம். மரியான், மரியான் என்றால் இறப்பு இல்லாதவன். இறப்பு இல்லாதவன் என்றமையினால பிறப்பும் இல்லாதவன். பிறவா யாக்கை பெரியோனாக இருப்பவன் அவன் வழி. மற்ற எல்லா உயிர்களும் பிறந்தும் இறந்தும் வருபவன். அவன் பிறவா யாக்கை பெரியோனாக இருப்பதை நமது அருளாளர்கள் பலவாறாக அருள்கின்றார்கள். திருமூலத்தனார் சொல்வார், பிறப்பிலி பேரருளாளர் பிறப்பிலி பேர் அருளாளன் அவன் பிஞ்சகனாக இருக்கின்றான். பிஞ்சகன் என்றால் அவளுக்கே உரிய சிறப்பான அந்த தலை அலங்காரம், அந்த சடா பாரம் சடாமுடி அலங்காரம் தான் அவனுக்கு சிறப்பான அலங்காரம். அதனால அவன் பிஞ்சகன் என்று போற்றப்படுகின்றான். பிறப்பிலி பிஞ்சகன் பேர் அருளாளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அளிப்பான் என்பார். யாவருக்கும் அவனவன் தகுதிக்கு தக்கவாறெல்லாம் இன்பம் அளிப்பவன். இந்த எனவே அவன் மரியான் என்று பல இடங்களிலும் பேசப்படுகிறார். மறிப்பார் மனத்தான், மறிப்பார் என்றால் நினைப்பவன், நினைப்பவன் மனத்தினை அவன் கோயிலாக கொள்பவன். அடியார் உள்ளது அன்பு மீதோடு குடியா கொண்ட கொள்கையும் சிறப்போம் என்பார் மணிவாசர் பெருமான். அடியார் உள்ளத்துல குடியாக மட்டும் வரவில்லையா, அன்பு மீதோடு அங்கு வந்து இருப்பார். இதனை நமது நாவுக்கரசு பெருமான் மிக அருமையாக சொல்வார். திரு கண்ணாவூர் என்னும் ஒரு தலம்,
அந்த கண்ணினை கட்டக்கூடிய அந்த ஆக்கு அதில் தனது பக்தைக்காக சிவலிங்க ரூபமாக சிவலிங்க வடிவில் காட்சி கொடுத்தார். அதனால அவர் தந்தாவுக்கு நடுதறியப்பர் என்று நாமத்திலே உடையவராக இருக்கின்றார். தந்து கட்டும் ஆப்பில் அந்த பக்தைக்கு அவனுடைய சூழ்நிலை காரணமாக அங்கே காட்சி கொடுக்க வேண்டியதாயிருந்தது. அந்த திருத்தலத்தில் ஆவுக்கரசர் பெருமான் பாடுகின்றார், எங்கெல்லாம் யாருடைய நெஞ்சத்தில் எல்லாம் அந்த தந்தாவூர் கடுதறியை காணலாம் என்பதை ஒரு பட்டியல் இடுகின்றார். பாவனாசா பரஞ்சுடரே என்று பரவி நாளும் கருதி அவனை தொடர்ந்தவர்கள், அவனை மிக்க அன்போடு கொடுப்பவர்கள் உள்ளத்தினுள்ளே தந்தாவூர் நடுதறியை காணலாமே அப்படிங்கிறார். பாவனாசா பரஞ்சுடரே என்று பரவுதல் வாக்கிய செயல், அவனை நாளும் கருதுதல் மனதின் செயல், மிக தொழுது ஏற்றுதல் மெய்யின் செயல். ஆக மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினாலும் பெருமானை வழித்து நிற்பவனுடைய நெஞ்சினுள்ளே பெருமானை தரிசிக்கலாம் என்கிறார். அவ்வாறே நஞ்சமொண்ட பிரான் அவனுடைய அந்த கடலடிக்கே அந்த இடை அடிக்கே அது தவிர வேற அயல் நிறைவு எதுவும் இல்லாமல் அடிகள் பாதம் தொழும் அன்பர் நெஞ்சினுள்ளே அவனை காணலாம் என்றார். அன்பு மிக்கு அகம் குழைந்து மெய் அருவி சித்தம் அவனுக்கே வைத்து தலங்காலை தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே தந்தாப்பூர் கடுதறியை காணலாமே என்பார். எனவே அவனை கசிவினால் கருப்பினால் அன்போடு தொழுபவர்கள் உள்ளத்தில் அவன் என்றும் கோயிலாக இருப்பவன் குடிகொண்டிருப்பவன். இதே நாவுக்கரசர் பெருமான் தில்லை பதிகத்தில் பாடுகிறார். பெருமான் நினைப்பவன் மனம் கோயிலாக கொள்பவன், பணக்கை மும்மத வேழம் முடித்தவன் என்பார். பணக்கை என்றால் பருத்த கை, பருத்த கை என்பது துதிக்கை. அந்த பருத்த கையை உடைய அந்த வேழத்தை முடித்து இருப்பவன் பணக்கை மும்மதம் வேழம் முடித்தவன், நினைப்பவன் மனம் கோயிலாக கொண்டவன் அப்படிப்பார். அனைத்தும் வேடமா அம்பல கூத்தரே திரைத்தனை பொழுதும் மறந்து உயிரோம், அவனை திரையளவு பொழுது கூட மறந்தாலும் உய்வில்லை அப்படிங்கிறார். திரைத்தனை பொழுதும் ஆட்டிவித்துக் கொண்டிருப்பவன் அவன் தானே, அவன் அதனால அவனை மறந்தான். திரைத்தனை பொழுதும் அவனை மறந்தாலும் கூட உய்வு கிடையாது என்பதாக அங்கு குறிப்பிடுகிறார். ஆக அவன் நினைப்பவன் மனம் கோயிலாக கொண்டு வாழ்பவன், அதனால மதிப்பா மனம்தான் அப்படிங்கிறான். அடுத்த அவன் மெய்யருக்கு மெய்யராகி நிற்கின்றார், பரிவான மெய்யருக்கு மெய்யராகி நிற்கின்றார். திருமூல சொல்வார், ஈசன் அறியும் இராப்பகல் தன்னை பாசத்துள் வைத்து பதிவு செய்வார்களே என்பார். இராப்பகலும் அவனை சிந்தையுள் வைத்து அவன்பால் அன்பு செலுத்துபவர்களை அவன் அறிவான். அதனால அப்படிப்பட்ட மெய்யருக்கு, மெய் நூல் அறிவு உடையவர்களுக்கு, மெய் உணர்வு உடையவர்களுக்கு அவன் மெய்ப்பொருளாக இருக்கின்றார். இதை நமது பெரிய புராணத்தில் நமது அருளாளர்களுடைய வாக்கில் நாம அதை நிறைய அருளாளர்களுடைய வாழ்வில் நாம நிறைய இடங்கள்ல நம்ம அதை அனுபவிக்கலாம். உதாரணமாக நமது திருவாட்டாயர் அறிவாட்டாய நாயனார் புராணத்தை எடுத்துக்கொண்டார், அவருக்கு அருள் புரிகிறார். எவ்வாறு
பொதுவாக அவன் அருள்புரியக்கூடிய இடங்கள் அவனுடைய திரு ஆலயங்கள், அடியார் வேடம், அடியார்கள் உள்ளம், இதில் இருந்து அவன் அருள்புரிவான். இங்கே அறிவாட்டாய நாயனாருக்கு வரப்பு வரப்புல வந்து காட்சி கொடுக்கின்றார். இது அவன் தாவர சம சங்கமங்கள் என்ற இரண்டு உருவை வழி தன்னை வழிபாடு செய்வதற்கு வசதியாக காட்சி கொடுப்பவர். இயற்கைக்கு மாறான ஒரு சூழ்நிலை, வயல் வயல் வெடித்த வயல் வரப்பில் வந்து காட்சி கொடுக்கிறார். அறிவாட்ட நாயனார் தினமும் பெருமானுக்கு செந்தல் அரிசி, கீரை, மாவடு இவற்றை உச்சிகால ஊற்றிக்காக எடுத்து செல்வார். அவருடைய மனைவியால் பஞ்சகவியத்தை கொண்டு செல்வார். இவ்வாறு தினமும் இந்த நியமம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாட்டில் பஞ்சம், இவர் வீட்டிலும் பஞ்சம், உணவு உண்ண உணவில்லாத நிலை. ஆனாலும் தான் பட்டினியாக இருந்து பெருமானுக்கு இந்த மூன்றையும் விடாது உச்சிகாலத்திற்கு எடுத்து செல்கிறார். பல வயல்களை தாண்டி அடுத்த ஊர் சென்று பெருமானுக்கு இவற்றை அர்ப்பணிக்க வேண்டும். பட்டினி இருந்தபடியினால் உடம்பு தளர்ச்சி அடைந்து விடுகிறது. அவ்வாறு தளர்ச்சியடைந்த உடம்புடன் நம்ம ஒரு கால் ஒரு நாள் செல்லுங்கள், அந்த வரப்பில் தடுக்கி அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறார். கூடையில் வைத்திருந்த அத்தனை பொருள்களும் சிதறி விடுகின்றன. உடனே அந்த மயக்கத்தில் இருந்து தெளிந்து விடுகிறார். அவருடைய அந்த அதற்கு அவருடைய அந்த பணிக்கு தடை, அதனால என்ன பண்றாரு, அந்த பணிக்கு தடை வந்த உடனே அவருக்கு விழிப்பு வந்து விடுகிறது. ஐயோ, பெருமாளுக்கு இன்றைய நைவேத்தியம் இவ்வாறு சிதறிவிட்டதே என்று எண்ணி நடு நடுங்குகிறார். பெருமானுடைய அந்த பணிக்கு தடை வந்த இந்த உடலை வைத்து இனி பயனில்லை என்ற நினைப்பில் என்ன பண்றார், அந்த வயல்ல உள்ள நெல் அறுக்கக்கூடிய அந்த கதிர்வாளை வைத்து தனது கழுத்தை அறுக்க அறுத்து தன் உடலை விட துணிகின்றார். அப்பொழுது பெருமான் அந்த மாவடுவை கழிக்கின்ற அந்த பரபரந்த ஓசையோடு அவருடைய அந்த கழுத்தை அறிகிற அந்த திருக்கரங்களை அறிய விடாது பிடிக்கின்றார், அங்கு காட்சி கொடுக்கின்றார். அப்போ இது அவர் மெய்யனுக்கு மெய்யனாகின்ற இந்த நிலையை நமக்கு தெரியப்படுத்துகிறது. இவ்வாறேதான் நிறைய நாயன்மார்கள் வரலாறு நாம பார்க்கிறோம். மணிவாசக பெருமானும் திருவாசகத்துல சொல்வார். திருவாசகத்துல வந்து சிவபுராணம் வந்து சிறப்பு பாயிரம், திருவாசகத்துக்கே சிறப்பு பாயிரம் என்று சொல்லப்படும். இப்ப நூல்ல உள்ள என்னெல்லாம் சொல்லப்படுகின்றன என்பது பாயிரத்தில் பொதுவாக சொல்லப்படும். இப்ப சிவபுராணத்துல சொல்றார், அன்பருக்கு அன்பரே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விடுறார், பொதுவாக சொல்றார். இதை கீர்த்தி திருவகவர்கள அவன் எவ்வாறு அன்பருக்கு அன்பனாகி இருந்தான் என்பதை விரித்து சொல்கிறார். ஆகது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். இது அவன் மெய்யருக்கு மெய்யனாகின் இந்த நிலை. அந்த வந்தி பாட்டிக்காக சொக்கலிங்க பெருமானையே தன்னுடைய முதல்வனாக கருதி அவன் அடியை வணங்கி வந்தவர் அந்த வந்தி பாட்டி. அவளுக்காக மண் சுமந்து கூலியை கொண்டு அந்த பெரும வாண்டியம்மனுடைய கோலால் அடிபட்டான் சொக்கலிங்கப்பெருமான். இது அவன் மெய்யருக்கு மெய்யராகி நின்ற அந்த நிலைமையை நமக்கு தெரியப்படுத்துகிறது. அவ்வாறே இன்னொரு வரலாறை சொல்வார். மொக்கணி அருளிய முழுத்தடல் வேணி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அப்படிம்பார். மொக்கணி என்பது குதிரைக்கு கொள்ளு வைத்து கட்டக்கூடிய ஒரு பணி. ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது, கொங்கு மண்டல சதகம் என்ற அந்த நூலில் சொல்லப்படுகிறது,
ஒரு வைத்தியனும் அவளுடைய தவக்கையின் கணவரும் இரண்டு பேரும் வியாபாரிகள். வணிக நிமித்தமாக குதிரையில் ஏறி செல்கிறார்கள். அந்த வேலை முடிந்தவுடன் பகலில் ஒரு இடத்தில் விடிய காலையில் வந்து தங்குகிறார்கள். அவருடைய தமக்கை மைய கணவனும் சிவ பூஜை பண்றவன். அவன் குளித்து பூஜை பண்ணிவிட்டு தான் உணவு உடன் உட்காருவான். இவன் என்ன பண்ணுகிறான், அந்த வைத்தியன் என்ன பண்ணுகிறான், அவன் குளித்து கொண்டு வருவதற்குள் ஒரு சிவலிங்கத்தை தயாராகி பூஜை பண்ணக்கூடிய நிலையில் அந்த பூவெல்லாம் பறித்து வைத்து எல்லாம் செய்து விடுவோம். அப்படியானால் அவர் வந்து பூசையை முடிப்பதற்கு நேரம் குறைந்து விடும், சீக்கிரமாக உணவு உண்ணலாம் என்ற எண்ணத்தில் என்ன பண்றான், அந்த கொண்டு வைக்கக்கூடிய அந்த பையை எடுத்து அதில் நிறைய மணலை நிரப்பி ஒரு கட்டு கட்டி அதை அப்படியே சிவலிங்க மாதிரி வைத்து அதில் அங்கு கிடைக்கக்கூடிய மலர்களை எல்லாம் வைத்து பறித்து சிவலிங்க வழியில் அதை அமைத்து வருகிறார். அவர் குடித்து கொண்டு வருகிறார். வந்தவுடனே அத்தான் நீங்க பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். உடனே இவரும் பூஜை பண்ணுகிறார். பூஜையை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் உணவு உண்ண உட்காருறாங்க. அதுக்கப்புறம் அவன் மச்சினன் சொல்றான், அதான் கொள்ளு பெய்க்கு கொள்ளு பெய்க்கு உப்பிட்டு போட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். உடனே இவருக்கு ஒன்று புரியவில்லை. உடனே அவன் சொல்றான், நீங்க பூஜை பண்றது சிவலிங்கத்துக்கு அல்ல கொள்ளு பெய்க்கு தான் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவனுக்கு இந்த மனிதனுக்கு என்ன மனசு தடுமாறுகிறான், சிவலிங்க பூஜையை குடித்து விட்டு நிம்மதியாக பூஜை முடிந்தது என்ற நினைப்பில் அவன் பொழுது இப்படி இப்படி சொல்கிறானே என்று சொல்லி எழுந்திருந்து அந்த கொள்ளு மூட்டையை எடுப்பதற்காக செல்கிறார். அங்கு பார்த்தா கொள்ளு மூட்டை கொள்ளு பை அந்த கொள்ளு பை சிவலிங்கமாகவே ஆகியிருந்தது. இந்த வரலாறை மணிவாச பெருமான் எடுத்து காட்டுகிறார். அதுவும் அந்த திருமேனி எப்படி காட்டினானோ சொக்கதாக காட்டினான். முக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கதாக காட்டிய ரொம்ப அழகு, சொக்கி போகும்படி அழகு. அப்படி அவர் அங்கு காட்சி அளித்தார். இப்படி அவர் மெய்யருக்கு மெய்யனாயிருந்த அந்த நிலைகளை எல்லாம் நிறைய இடங்களில் இந்த கீர்த்தி திருவகர்ல சொல்லி அவன் அருமைப்பாட்டை இணைந்து கொண்டே இருக்கின்றார் மணிவாசகவரும். இந்த மெய்யருக்கு மெய்யன் அர்த்தமுள்ள வரும் பொய்யருக்கு பொய்யாகி பொய்யானான் என்று வரும். இந்த இரண்டு சொற்றொடர்களையும் வழிவாசக பெருமான் திருப்பச்சுண்டத்துல பாடுகிறார். அவர் பாடும்பொழுது நம்மை ஐயம்பிரானே ஐயனை ஐயம்பிரானே நம்மை ஆட்கொண்டு அருமை காட்டி ஆட்படுத்தும் மெய்யர் தம் மெய்யை பொய்யருக்கு பொய்யனை அப்படிங்கிறார். மெய்யர் தம் மெய்யை பொய்யருக்கு பொய்யனை அப்படிங்கிறார். இதே சொல்லாட்சியை தான் நமது உமாபதி சிவமும் கையாளுகிறார். அதனால அவன் மெய்யருக்கு மெய்யனாகி நிற்கின்றார், விதைக்கு விதையாயினான் அப்படிங்கிறார். இந்த இரண்டு சொற்கள்லேயே விதைக்கு விடையாயினார் என்ற அந்த இரண்டு சொற்கள்லேயே நமது சைவ சித்தாந்தம் சொல்லும் விடை கொள்கையை அப்படியே எடுத்துக்காட்டுகிறார் மாமன் சிவனார். இப்ப நாம் விதைகள் செய்கிறோம், அதற்கு அருமையான ஒரு உவமையை எடுத்து சொல்வார் அருணமூர்த்தி சிவனார். தானியங்களை விதைக்கிறோம், நமக்கு அதை விளைந்து நமக்கு அதை தானியமாக விளைச்சலாக அதை பெறுகிறோம். அந்த தானியத்தில் ஒரு பகுதி வித்தாக அடுத்த அதை விதைப்பதற்கு வித்தாக பயன்படுகிறது, இன்னொரு பகுதி உணவு பொருளாக நாம் அந்த தானியத்தை உபயோகிக்கிறோம். இதே மாதிரிதான் நாம் செய்த வினைகள்
ஒரு பகுதி பாவ புண்ணியங்களாய் சஞ்சிதமாய் சேர்ந்து விடுகிறது வித்து மாதிரி, இன்னொரு பகுதி நாம் அனுபவிப்பதற்காக இன்ப துன்பங்களாய் பிராரப்த வினையாய் நம்மை வந்து அடைகிறது. வேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி யாலத்து வருவார் போல நான் செய்யும் வினைகள் எல்லாம் என்பார் அங்குள்ள சிவனார். ஆக இப்படியாக இந்த வினைகள் செய்யப்படுகின்றன. இந்த வினை கொள்கையில் நிறைய தடைகள் எழுப்பப்படுகின்றன. பரிணாமவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இறைவன் இந்த வினைகளை உயிர்களுக்கு ஊட்டும் பொழுது இந்த உயிர்களை இறப்பு பிறப்புகளுக்கு உட்படுத்தும் பொழுது தனக்கு துணையாக தன்னை விட்டு என்றும் பிரிப்பில்லாத தனது சக்தியை கொண்டு சிற்சக்தியை கொண்டு செய்கிறார். அது சரிதான். ஆனால் வினையையும் ஒரு துணை காரணமாக கொண்டு செய்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அது எப்படி உடன்பாடாகும் என்று ஒரு தடையை எழுப்புகிறார். அவனுக்கு துணையாக அவன் ஐந்தொழில் ஆற்றுவதற்கு துணையாக வினையையும் கொள்கிறார் என்றால் அது அவனுடைய பெருமைக்கு இழுக்காகாதா என்றெல்லாம் அவர்கள் தடையை எழுப்புவார்கள். வினை அவனுக்கு ஒரு துணை காரணமா என்பது அவர்களுடைய அந்த தடை. அதற்கு வேகண்டார் பெருமான் மிக அருமையான ஒரு ஓமையை காட்டி அவனுக்கு பதில் அளிப்பார். ஒரு அரசன் இருக்கிறார். அவன் உயிர்களுக்கு குடிமக்கள் தவறு செய்த குடிமக்களை தண்டிக்க வேண்டும். எப்படி தண்டனை கொடுக்கிறார் என்றார். அதற்குரிய அதிகாரிகளை வைத்து அவர்கள் மூலமாக அந்த தண்டனையை நிறைவேற்றுகின்றார். அவ்வாறே சன்மானம் கொடுக்க வேண்டும் என்றாலும் அவ்வாறுதான். இந்த மாதிரி அவர்களுக்கு தனது ஆணையை அந்த அதிகாரிகள் மூலமாக நிறைவேற்றுகின்றார். அந்த அதிகாரிகளுக்கு பெயர்தான் பாடி காவலர்கள் என்று பெயர், தண்டலாளர்கள். அப்ப அவர்களை வைத்து அவன் தனது ஆணையை நிறைவேற்றுவதால் மன்னனுக்கு ஏதாவது குறைவுண்டோ, அவனது பெருமைக்கு இழுக்கு உண்டோ என்றால் இல்லை. அவ்வாறுதான் பெருமானுக்கும் இந்த வினையை பெருமானும் இந்த வினையை ஒரு துணை காரணமாக கொண்டு வினைகளை உயிர்களுக்கு ஊட்டுவிப்பதினால் அவனுக்கு எந்தவித இழுக்கும் வராது என்பார். நவுத்தனசந்தர் பாட்டு சொல்வார், கோடிக்காவலை கூறாத நாளெல்லாம் பாடிக்காவலில் பட்டு கழியுமே என்பார். இந்த கோடிக்காவன் திருவாரூரருக்கு அருகில் உள்ள ஒரு தலத்தில் வீற்றிருக்கின்றார். அது யவன் வழிபட்ட தலமாக ஒன்றப்படுகிறது. அவனை போற்றி வணங்கினார், அந்த கோடிக்கா பெருமானை போற்றி வணங்கினார். நாம் இந்த பாடிக்காவல் இந்த தண்டனைக்கு உட்பட மாட்டோம். எந்த தண்டனைக்கு? நமக்கு தண்டனை பிறவிதான். அந்த பிறவி துயரினுள் விழமாட்டோம். இவைதான் கோடிக்காவலை கூறாத நாளெல்லாம் அது எதிர்மறையாக சொல்கிறார். பாடிக்காவலில் பட்டு கழியுமே, நிச்சயமாக அவனை போற்றாத நாளெல்லாம் வீழ் நாள் அல்லவா? எனவே அந்த வீழ்நாள் பட்டு மீண்டும் மீண்டும் பிறவி துன்பத்தில் அழுத்த வேண்டியதாயிரம் என்பதாக பாடுகிறார். அதனால அவன் அந்த கோடிக்காவலை வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். அதனால இங்க அந்த பரிணாமவாதிகளுக்கு இவ்வாறாக பதில் அளிக்கிறார். அடுத்தால் போல் மீமாஞ்சகர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வினையை ஊட்டுவிப்பதற்கு கருத்தால் தேவையில்லை, ஒருவர் அவசியம் இல்லை, அதற்கு முதல்வர் அவசியம் இல்லை என்று வாதிடுவார்கள்.
வினையானது தானாக வந்து உயிர்களை அடைவதில்லை. ஏன்னா அவை சடப்பொருட்கள். அதுல நிறைய விதை கொள்கையில நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு இல்லையா? ஒரு விளை நிலம், அதை உழவன் உழுகின்றான், உழுகின்றான், விதைக்கின்றான், அதுக்கப்புறம் அந்த உழவு தொழிலுக்கு வேண்டிய எல்லா செயல்களையும் செய்கின்றான். விளைச்சல் கிட்டுகிறது, அந்த விளைச்சலை தருவது, அந்த போகத்தை, அந்த விளைச்சலாகி அந்த போகத்தை தருவது எது? அவன் செய்த தொழில்களா? இல்லை, அந்த விளை நிலம்தான் அவனுக்கு அந்த விளைச்சலை நல்கிறது. அந்த செய்த தொழில்களின் பலனை கொடுப்பது அந்த விளை நிலம்தான். அவன் செய்த தொழில்கள் பலனை கொடுப்பதில்லை, அந்த விளை நிலமே அவனுக்கு அந்த போகத்தை தருகிறது. இவ்வாறு செய்பவர் செய்தி பயன் தரும் செய்யே போ அப்படிம்பா. செய் என்றால் பயன். இங்கு செய்பவன் அந்த உழவன், அவன் செய்கின்ற செயல் உழவு தொழில், அதனுடைய பயன் அந்த விளை போகம். அதை தருகின்ற செய்யே போல் முதல்வன் என்ன பண்றான், இந்த உயிர்கள் விளைகளை செய்ய அந்த விளைகளுக்குள்ள பலனை போட்டுகின்றார். விளைநிலமாக அவன் பெருமானுக்கு ஓவையாக விளைநிலமும், விதையை செய்யக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஓவையாக உழவனும் உழவனும், இது செய்கிற ஆன்மா செய்கிற விதைகள் அவனுடைய உழவு தொழிலுக்கும், விதை பயன்கள் அந்த விளைச்சலுடைய மோகத்துக்கும் ஓவையாக சொல்லப்படுகின்றன. அப்போ அந்த வயல்தான் அந்த விளை விளைச்சலை அந்த பயனை கொடுக்கிறது. அவ்வாறே பெருமான் தான் இந்த ஆன்மாக்களுக்கு விதை பயன்களை ஊட்டுகிறார். சாந்தம் இருக்கிறது, இன்னொரு அறையில் ஒரு பெட்டியில் வைத்து இரும்பை பூட்டியுள்ளோம். சாந்தத்தின் தன்மை இரும்பை ஈர்த்துக் கொள்வதுதான், சந்தேகமே இல்லை. இப்பொழுது அடுத்த அறையில் கூட்டி வைக்கப்பட்டுள்ள இரும்பை இந்த காந்தம் ஈர்க்குமா என்றால் ஈர்க்கார். அந்த இரும்பை எடுத்து அந்த காந்த புலனுக்கு உள் அந்த காந்த புலனுக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த வச்சாதான் அந்த காந்தம் அந்த இரும்பை இழுக்கும். இவ்வாறு தான் விதைகள் ஒரு பக்கம், ஆன்மா ஒரு பக்கம். ஆன்மா விதைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததுதான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனாலும் அந்த விதைகளை ஆன்மா அனுபவிப்பதற்கு தக்கவாறு அவைகளை ஊட்டுவதற்கு ஒருவன் வேண்டும். எவ்வாறு காந்த புலனில் இரும்பை கொண்டு வைப்பதற்கு ஒருவன் வேண்டுமோ, அவ்வாறே இந்த ஆன்மாக்களுக்கு விதைகளை புசிப்பதற்கும் ஈட்டுவதற்கும் ஒருவன் அதுக்கு அந்த விதைகளை அவைகளோடு அந்த ஆன்மாக்களோடு சேர்ப்பதற்கு முதல்வன் வேண்டும். அவ்வாறு காந்த பிரசாசம் போல் பெருமான் பிரான் பேராமல் பேராமல் என்றால் பிறழாமல் ஊட்டவில்லை என்றால் ஆர்ந்தால் அறிவார் அனைத்து ஆகும் அப்படிம்பார் மேகண்டா. ஆக செய்பவினை செய்வினை செய்பவன் அதன் பயன் அதை கொடுப்பவன், இந்த நான்கும் இணைந்திருக்க வேண்டும். சாக்கிய நாயனார் வரலாறு நமக்கு தெரியும். அவர் ஒரு பௌத்த மதத்தை தழுவியவர். அந்த நூல்களை எல்லாம் கற்கிறார். அதோடு அவர் நிற்கவில்லை. எல்லா சமயங்களினுடைய நூல்கள் அத்தனையையும் அந்தந்த சமயத்திற்குரிய சிறப்பான நூல்களை எல்லாம் கற்று தெரிகிறார். சைவ சமய நூலையும் சாத்திரங்களையும் கற்கிறார். எல்லாவற்றையும் கற்று கசன கற்றபின் அவர் ஒரு தெளிவுக்கு வருகிறார். இந்த விடை கோட்பாடு வேறு எங்கேயும் சிறப்பாக சொல்லப்படவே இல்லை. அது சைவ சமயத்திற்கே உரிய சிறப்பு என்ற முடிவினை எடுக்கிறார்.
அதை சேக்கிழார் பெருமான் சொல்வார். அதுக்கப்புறம் அவர் அந்த பௌத்த ஆடையிலே இருந்து கொண்டே அவர் சிவபெருமானை வழிபட்டார். அது கல்லால் எரிந்து பெருமானை வழிபட்டார். அவருக்கு அது ஒரு திருப்தி அளித்தது. பெருமானை பூசை பண்ணக்கூடிய ஒரு திருப்தி அவருக்கு கிடைத்தது. அதனால தொடர்ந்து அப்படியே வழிபாடு பண்ணுகிறார். இதை செய்கிறார் பெருமான் சொல்வார். செய்வினையும் செய்பவனும் அதன் பயனும் கொடுப்பாடும் இந்த நான்கும் மெய்வகையால் விதித்த இந்த நான்கும் சைவ சமயத்துக்கு மெய்வகையால் விதித்த இவ்வியல்போ சைவ சமயத்தை தவிர வேறு எங்கும் சொல்லப்படவில்லை என்பதை உணர்ந்து பொருள் சிவன் என்றே அருளாலே அவனை வணங்கி வந்தார் என்பார் என்று நாம் பெரிய புராணத்திலிருந்து அறிய வருகிறோம். இதனால இந்த நான்கு பெருமான் இந்த எவ்வாறு விதை பயிர்களை இந்த உயிர்களுக்கு ஊட்டுகிறார் என்றால், இந்த உயிர்களுக்கு உடல் கருவிக்கரணங்கள், விதைகளை ஊட்டக்கூடிய காலம், அதனால் உண்ட அந்த விதைகளுக்குரிய பயன் ஒரு பலன் கண்டிப்பா இருந்தது சிவன் ஒரு பலன். அப்புறம் இந்த நாளுக்கு இந்த விதை கூட்டப்பட வேண்டும் என்ற நியதி, அப்புறம் அந்த செய்த விடை செய்த விடை இவை எல்லாற்றையும் எல்லாவற்றையும் கணக்கு பார்த்துதான் அவன் விடைகளை கொண்டு இந்த உயிர்களுக்கு ஊட்டுகிறான். விடைகளை அந்த உயிர்கள் அனுபவிக்கின்றன, விடைகளை ஈட்டவும் செய்கின்றன. அதனால்தான் சொல்லுதார், தூமலர் தூப்பி துதித்து நிற்பாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே என்பார் நம்ம கருசவர்கள். ஆக இந்த கணக்கினை அவன் மிக துல்லியமாக, கீழ்கணக்கு என்றால் தசம சுத்த தானமாக மிக 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 துல்லியமாக எழுதி, அதுக்கப்புறம்தான் இந்த ஆறு காரணங்களையும் இந்த ஆறு காரணங்களையும் இணைத்து பொருத்தி விதை பயிர்களை ஊட்டுகிறார். ஒவ்வொரு உயிருக்கும் இந்த கணக்கை பார்க்கிறான் பெருமாள். எண்ணிறந்த உயிர்கள் அத்தனை பேருக்கும் இத்தனையையும் இவ்வளவு கணக்கையும் வைத்து ஊட்டிதான் விதைகளை ஊட்டுகிறார். எவ்வாறு அவனுடைய எப்படி அவனுடைய தன்மை இருக்கிறது என்றால், தரணியும் சராம்பதியும் போல் அப்படிப்பார் அருளது சிவனர். தரணி என்றால் மருத்துவர், நோயை கடப்பித்ததினால் அவனுக்கு மருத்துவனுக்கு தரணி என்று ஒரு பெயர். தரணம் என்றால் கடப்பித்தல் என்று ஒரு பொருள்படும். மருத்துவரிடம் நாம் நோயின் காரணமாக அதை நீக்கும் முகமாக சென்றால் நம்ம விருப்பப்படி எதுவும் செய்ய முடியாது. அவர் என்ன முறையை பின்பற்ற சொல்கிறாரோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அவர் சொன்ன அந்த விதிமுறைகள் படிதான் நாம நடக்க வேண்டும். அவ்வாறேதான் அரசன், அரசரிடம் ஒரு குடிமகன் இருக்கும் பொழுது அவருடைய ஆணைக்கு நிச்சயமாக அவன் கட்டுப்பட்டவனாக தான் இருக்க முடியும். இப்போ அரசனுடைய அரசன் எவ்வாறு தன் ஆணையை செலுத்துகிறானோ, மருத்துவர் நோயாளிக்கு எவ்வாறு நோய்க்கு தக்கவாறு சிகிச்சை கொடுக்கிறாரோ அவ்வாறுதான் பெருமானும் இந்த ஏழு காரணங்களையும் பொருந்தி இந்த உயிர்களுக்கு வினைகளை ஊட்டுகிறார். அவன் ஊட்டியவாறு தான் இந்த உயிர்கள் வினைகளை அனுபவிக்க முடியும். வகுத்தார் வகுத்தவகையெல்லாம் தூணி தொகுத்தாருக்கு துவித்தல் அரிது, அதுதான் விடை கொள்கை. அதனால இந்த விளைநிலம் மாதிரி அந்த தொழிலை அவன் செய்கிறான். அந்த விடையை ஊட்டுவது ஆகிய செயலை அவன் செய்வதால் அவனை விடைக்கு விடையாய்தான் என்கிறார் உமாமலை சிவன். இதோட என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா,
அவனுடைய கடமையை நமது அருளாளர்கள் அப்பப்ப அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சார்ந்தாவை காத்தல் தலைவர் கடன். மிக உரிமையோடு நம் அருளாளர்கள்லாம் அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பான். அப்படி ஒரு கடப்பாடம் அவனுக்கு இணைந்து விடுகிறது. அதனால அவன் என்ன பண்றான், அடியார்களுடைய விதையை இடிக்கின்றான், கொடியாக்கின்றான். இடிப்பான் தான் என் விதையை ஏகம்பர்த்தான் அப்படின்ற திருத்தாண்டத்தில் ஞானசம்பந்தர் பெருமான் சொல்வார். அந்த பெருமான் நீர் பூசியவன், பாலையன நீரு புனைவான் அடியை ஏற்ற வினை பாரு உடனே அப்படிம்பார். பாருதல் என்றால் நீங்குதல், வினை நீங்கும் உடனே என்று பாடுவார். அந்த அங்கனான் அடியை கைதொழ தங்குமோ விடையே அப்படிம்பார். அங்கனான் அடியை தங்கையா தொழ தங்குமோ விடையே அப்படிம்பார். அந்த இருபாவு கொள்வார். அந்த கருணையாளனுடைய அவனை நமது கைகளினால் தொழும் பொழுது நமக்கு விதை வந்து தங்குமோ நம்மிடம் என்ற இருபாவுடன் அந்த பணியத்தை பாடுவார். அதனால அவன் ஞானிகளின் வினையை எப்படி பண்றான், ஸ்ரீவன் புத்தர்கள் ஞானிகளுடைய வினையெல்லாம் அவன் தனதாக்கிக் கொள்கிறான். அவர்கள் செய்த வினைகளுக்கு பொறுப்பு ஏகனாகி இறைவனி நிற்பார்களுடைய வினையை இவன் ஏற்றுக்கொள்கிறான். இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்றும், எனக்கு செய்தது இவனுக்கு செய்தது என்றும் பாவமகள அவனுடைய பாவம் அந்த பிறவி நீங்க அவர்களுக்கு உடனா அவர்களுடன் உடனாகி நிற்பான். அதனால் அவர்கள் பாதகத்தை செய்தாலும் இவன் அதை தன்னுடைய பணியாற்றிக் கொள்வான். ஏன்னா அவர்கள் இறைவனை நிற்கிறார்கள், ஏகனாகி இறைவனை நிற்கிறார்கள். அதாவது எல்லாம் செயலே என்று வாழ்கிறார்கள். ஏதேது சொன்னாலும், ஏதேது செய்தாலும், ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மாதேவா உன் திருவருளே என்று அவர்கள் வழிபடுகின்றார்கள். அதனால உன் செயலே என்று அவர்கள் முழுவதுமாக தன் செயலை எல்லாம் அவனிடம் ஒப்படைத்து விட்டமையால் அவனே அவனுடைய செயல்களுக்கு பொறுப்பாளியாகின்றான். ஒரு பைத்திய ஒருவன் இருக்கின்றான். ஒருவன் புதிதாக ஒரு கார் வாங்கி வீட்டு வாசல்ல போட்டு உள்ள வரணும். கொஞ்ச நேரம் ஆயிடு முடிகிறது, ஏதோ சத்தம் கேட்கிறது. வெளியில் வந்து பார்த்தால் அந்த மிக அதிகமான செலவில் வாங்கப்பட்ட அந்த காரின் கண்ணாடிகள்லாம் உடைந்து இருக்கின்றன. இவனுக்கு மனமே நொறுங்கியது போல அந்த கார் சொந்தக்காரன். இந்த வேலையை செய்தது யார் என்று அந்த வீடு சுற்றி பார்க்கிறான். அந்த ஒரு பைத்திய உட்கார்ந்திருக்கிறான். இப்பொழுது இந்த வேலையை செய்தது அந்த பைத்தியம் தான் என்று அந்த பைத்தியத்திடம் சண்டை பண்ண முடியுமா, அடிக்க முடியுமா, வழக்கு போட முடியுமா, ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்னா அதை செய்த அந்த பைத்தியக்காரன் தன்னினைவில் சுய நினைவில் செய்யவில்லை. அவனுடைய செயலெல்லாம் அந்த தன்னை இழந்த நோயினுடைய நிலைமையில் அதை செய்திருந்தான். அதனால அவன் ஒண்ணு பண்ண முடியாது. அதற்கு அவன் செய்த செயலுக்கு அவன் பொறுப்பாளி ஆக மாட்டான். இதே மாதிரிதான் இந்த பித்தர்கள் மாதிரிதான் நமது ஞானிகள். அவர்கள் செய்த செயல்களுக்கு அவர்கள் பொறுப்பாளி ஆக மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் சிந்தையெல்லாம் சிவமே குடியிருக்கின்றார். அதனால சிந்தத்தை அவர்கள் சிவன்பால வைத்ததுனால அவர்கள் செயலுக்கு இவன் பொறுப்பாளி ஆகிறான், அவர்களை இவன் எடுத்து சுமக்கிறான். நமது சண்டேசன் பெருமான் வரலாறு இதைத்தான் குறிப்பிடுகிறது. அவன் பாதகத்தை செய்கிறார், பெருமான் என்ன பண்றார், அதை பணியாக்கிக் கொள்கிறார். இது அந்த ஞானிகளுடைய வினைகளுக்கு அவன்
தனதாக்கிக் கொண்டு அதற்கு பொறுப்பாளனாக அவர்கள் அறிவிக்கிறார். இந்த ஒரு விஷயம் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பெருமாள் காலம் என்ற அந்த இதை கணக்கில் பார்த்து அவன் விடையை கூப்பிடுகிறான் இல்லையா. நாம வந்து நல்வினையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு காலம் நமக்கு உந்திய நேரத்தில் இன்னொருவன் தீவினை செய்தாலும் அந்த தீவினை நமக்கு நல்வினையாகும். இது ஒரு பெரிய விஷயம். இதற்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு வரலாற்றினை ஒரு கதையை எடுத்து சொல்வார்கள். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சின்ன வயதிலே இருந்து விளையாடுகின்ற இந்த ராஜகுமாரர்களாக அவர்கள் விளையாடுகின்ற பருவத்திலேயே பீமனுக்கும் துரியோதனனுக்கும் பறவைதான் பகமை உணர்ச்சி, பொறாமை உணர்ச்சி. துரியோதனனுக்கு பீமன் பால் மிகுந்த பொறாமை. இது இந்த பகமை உணர்ச்சி வளர்த்துக்கிட்டே வருகிறது. கொஞ்சம் பெரியவர்களாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கலந்து இந்த பீமனும் திண்பண்டங்கள் தானே என்று மிக விருப்பமாக அவளை தீர்த்து முடிகிறார். என்ன நடக்கிறது என்றால், அத்தனை விஷம் அதனால் அவன் மயக்கமடைந்து விழுந்து விடுகிறான். உடனே அந்த துரியோதனன் இவனை எடுத்துக்கொண்டு போய் கங்கை ஆற்றில் ஒரு மிகுந்த பாலாக்கள் இருக்கக்கூடிய அந்த கசம் என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் கொண்டு இவனை போட்டு விடுங்கள் என்று தன்னுடைய வேலையாட்களுக்கு உத்தரவிடுகிறான். அவர்களும் இந்த தலைவனின் உத்தரவை அப்படியே செயலாற்றுகிறார்கள். பீமன் அந்த மயக்க நிலையிலேயே கங்கையில் தூக்கி எறியப்படுகிறார். நடு கங்கையில் மிக ஆழமான அந்த இடத்தில் போடப்படுகிறது. அங்கு அவனை பாம்புகள் கடித்து விடுகின்றன. நிறைய பாம்புகள் அவனை கடிக்கின்றன. இந்த பாம்பின் விஷம் இவனுடைய ஏற்கனவே உடம்பில் இருந்த விஷத்தை போக்குகிறது. அதனால இவன் தெளிவுபடுகிறான். உடனே அந்த பாம்புகள் எல்லாம் இவனை அழைத்து கொண்டு போய் தங்களுடைய தலைவனாகிய அந்த நாகராஜனிடம் கொண்டு செல்கின்றார். நாகராஜன் இவனுடைய இவன் யார் என்பதை அறிகிறார். அறிந்தவுடன் பீம மகாராஜா என்று தெரிந்தவுடன் பீமபலம் அஜமாண்டவரை ஒருவர் என்று தெரிந்தவுடன் உனக்கு தக்க உபச்சாரங்களை படுகிறார். உடம்புடம்பாக தேன் குடிக்க கொடுக்கிறார். அந்த தேனினுடைய மகிமை என்னன்னா, ஒரு குடம் தேன் குடிச்சா 2000 யானையின் பலங்கள் வரும். இப்படி இவன் 2 குடம் தேனா குடிக்கிறான். ஏற்கனவே பீமன் என்றாலே பலசாலி. இப்படி நிறைய தேவை குறித்த உடனே அவர் மிகுந்த பலம் எழுதுகிறார். அது மட்டுமல்ல, நாகராஜன் தன்னுடைய மகளை அந்த நாகக்கண்ணியை இவளுக்கு இவனுக்கு மனம் பிடித்துக் கொடுத்தார் மனம் பிடித்துக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய தீவினையை செய்தான் இவனுக்கு துரியோதனன். அந்த தீவினை இவனுக்கு மிகப்பெரிய நல்வினையாக மாறிவிடுகிறது என்பதை நாம் அந்த வரலாற்றிலிருந்து உணர்கிறோம். எனவே இவ்வாறு வினைக்கு வினையாகி இருந்து அடியாவின் வினையை அடுத்து ஏனைய உயிர்களுக்கு வினைகளை ஊட்டி அந்த செயலை செய்பவனால் அவன் வினைக்கு வினையாகிறார் என்று போற்றப்படுகிறார். அடுத்தாற் போல பொய்யருக்கு பொய்யாய் பொய்யருக்கு பொய்யனாய் பொய்யானான் என்பார்.
பொய்யர்கள் என்று இங்கு சுட்டப்பட்டவர்கள் முக்கூற்று புறச்சமைத்தார். புறப்புறம் புறம் அகப்புறம் இந்த மூன்று வகையை சார்ந்த சமயத்தார்கள் பொய்யர்கள் என்று நமது சைவ சமயம் அடையும். புறப்புற சமயத்தார் யார் என்றால் வேதங்களையும் ஆகமங்களையும் ஒத்துக்கொள்ளாதவர்கள், இகழ்பவர்கள், அவர்கள்தான் நமக்கு மிக புறப்பானவர்கள். புலோகாயர்கள், சமணர், பௌத்தர் இவர்கள்தான் புறப்புற சமயத்தாராக சொல்லப்படுகின்றனர். அடுத்தாம்பல புறச்சமயத்தார் என்பது வேதங்களின் ஒரு பகுதியை மட்டும் ஒத்துக்கொள்வார்கள், ஆகமங்களை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், சிவாகமங்களை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்களும் புறச்சமயத்தார் தான். இதுல தார்மீகர், சாங்கியர், ஏகாண்டவாதி, பீமாஞ்சகர், பாஞ்சதந்திரிகள் இவெல்லாம் பீமாஞ்சகர் கர்மகாண்டத்தை மட்டும் ஒத்துக்கொள்வார்கள், ஏகாண்டவாதிகள் ஞான காண்டத்தை மட்டும் ஒத்துக்கொள்வார்கள். எனவே இவர்களும் புறச்சமயத்தார் என்று சொல்லப்படுகின்றனர். அதே மாதிரி அகப்புறம் இவர்கள் வேதங்களையும் ஆகமங்களையும் ஒத்துக்கொள்வார்கள், ஆனா பொதுவான முறையில் தான் ஒத்துக்கொள்வார்கள். தங்களுடைய பிரதான நூலாக தங்களுக்கு வேறு வேறு நூல்களை வைத்திருப்பார்கள், வேதங்களையும் ஆகமங்களையும் பிரமாணமாக கொள்ள மாட்டார்கள், பொதுவாக ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இவர்களை அகப்புறம் சமயத்தார் என்று சொல்லப்படுகின்றனர். நாம ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களை பார்த்தால் ஒவ்வொரு பதிகத்திலும் 10வது பாட்டாக இந்த சவண் பாட்டு அமையும். இந்த சவணர்களும் பௌத்தர்களாகிய இந்த சாக்கியர்களும் சொல்கின்ற கூற்றினை நீங்கள் கேட்க வேண்டாம், அவையெல்லாம் பொய்யானவை என்றே அவர் இருந்து சொல்லும். ஏன் இத நிறைய இடத்துக்கு ஏன் அப்படி சொல்றா என்றால் இந்த மானிட பிறவி கிடைத்தது மிக அரிதம். கடலை கையால் இருந்தனவான் தான் மானிட பிறவி பிறந்தது. அவ்வளவு பெரிய காரியம் அப்படி பெறப்பட்ட அதுவும் மானிட பிறவி பிறந்தாலும் சைவம சமயம் சாரக்கூடிய அந்த ஊழல் பெற மிக சைவ சமயத்தை தழுவக்கூடிய அந்த ஊழல் அவருக்கு அமைத்திருப்பது என்றால் அது மிகப்பெரிய அவதான காரியம். புறச்சமயங்கள் எல்லாம் இருந்து அதுல அந்த நூல்களை எல்லாம் பயிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த சைவ சமயத்தை சாரக்கூடிய சூழ்நிலை அமையும். இவ்வளவு கடினமான அந்த மிக அரிதான பிறவியையும் சைவ சமயத்தை சார்ந்திருப்பவர்கள் புறச்சமயங்கள் சொல்லக்கூடிய அந்த பொருந்தான கொள்கைகளை கேட்டு அவற்றை பின்பற்றி வாழ்நாளில் வீணாக கழித்து விடக்கூடாது. அதனால்தான் அவர்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் நம்மை ஒவ்வொரு விதவிதமாக நம்மை அதை எடுத்து சொல்லி நம்மை எச்சரிக்கின்றார்கள். நம்ம வீட்டுல பையன் படிக்கிறான், அவன் கூட சில கெட்ட பழக்கம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கின்றனர். நாம என்ன சொல்வோம், தம்பி அவங்க கூட சேர்ந்துறாங்கப்பா, உன்னுடைய படிப்பு வீணாகும், பணம் வீணாகும், நேரம் வீணாகும், உன்னுடைய ஆற்றல் வீணாகும் அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொல்லி அவன் அவர்களோடு சேராமல் இருக்கிறானா என்பதை நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்கும். அவர்களை படித்தோற்றும் எண்ணத்தில் அவன் செய்வதில்லை, நம் பையன் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் அதுல கவனமாக இருக்கும். ஏன்னா இதே மாதிரிதான் நமது சமயாச்சாரியர்கள் எல்லாம் அனைவரும் இவ்வாறு புறச்சமயங்களில் விழுந்து
கருப்பு இருக்க இருப்பு கடித்து இழைத்து போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஞான சம்பந்த பெருமாள்லாம் பதிகத்தோடும் இதை எடுத்தாகிறார். அவர்கள் உரை குடி என்பதை பல இடங்களிலும் எடுத்து சொல்வார். புத்த சவன் கழுக்கைய பொய்கொழா சித்தத்தவர்கள் என்று அறிஞர்கள் சொல்வார். அந்த வஞ்சகர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம் அறியாத பெருமக்கள், பொய்கொழா சித்தத்தவர்கள், பொய் உரை என்பதை எடுத்து சொல்வார். இன்னொரு இடத்துல சொல்வார், பொருத்தாத சவன் சாக்கிய பொய் கடித்து இருத்தல் செய்த விதான் அப்படிப்பார். கடித்து எல்லாம் நீக்கி அந்த பொய்களை எல்லாம் அந்த பொய்களிலிருந்தும் நம்மை நீக்கி நம்மை சைவ சமயத்தில் இருத்தல் செய்த பெறுவான் என்று சொல்வார். இதை இதை எதிர்பகத்தால் சொல்வார், அவர்கள் முறை மெய்யல்ல என்று எதிர்பகத்தால் சொல்வார். கொள்ளிக்காடு பதிகத்துல சொல்றாரு, அறிவை நாணிலிகள் சாக்கியர்கள் முன் ஓதிய உரை மெய்யல என்கிறார். அதனால அவர்களுக்கு அவன் பொய்யருக்கு பொய்யனாகி பொய் பொருளாகவே இருந்தார். இதனாலதான் மெய்கண்டாரர் வைக்கும்போது பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாக மெய்காட்டும் மெய்கண்டா என்று அழைப்பார் அனுமாசன பிறந்த. ஏன்னா பொய்ய காட்டாதான் பொய்ய அகற்றப்படி அப்படி அகற்றி மெய்பொருளை காட்டியதனால மெய்கண்டான் என்று போற்றப்படுகின்றார் என்று தனது குருநாதனை அழைப்பார் அனுமாசன பிறந்த. அதனால அவர் மெய்யருக்கு மெய்யனாகி நிற்கின்றார், பொய்யருக்கு பொய்யனாகி நிற்கின்றார். ஐயன், ஐயன் என்றால் தலைவன், பரநாகம் பூண்ட பரமன் அப்படிங்கிறார். அவர் ஒரு நாகாபரணம் அணிந்தவனாக காட்சி தருகின்றார். சுந்தர பெருமான் சொல்வார், கையில் ஓர் பாம்பு, அரையாத்த ஒரு பாம்பு, கழுத்தில் ஒரு பாம்பு, இப்படி எட்டும் பாம்புகளை அணிந்து அவர் காட்சி தருகின்றார். இன்னொரு விஷயம் சொல்வார், அப்பா நீ ஏறி வருகிறாய ஒரு காலமானது, அது சிலைத்து நோக்கம், அது அப்படியே அதனுடைய நோக்கு எப்படி இருக்கும் பார்வை, அச்சம் போட்டும் சிலைத்து நோக்கும், நீ அந்த அழல் போன்ற தீ போன்ற நெருப்பை கக்கக்கூடிய மாதிரி அந்த வாய்கள் உள்ள அந்த பாம்புக்கு, அது ஒரு பக்கம் ஒரு இடத்துலயே அணிந்திருக்க நிறைய, அதெல்லாம் அங்க இருந்துட்டு மூசு மூசியணும், மூசு மூசுங்கிற மாதிரி மூசு மூசியணும். அதனால எம்பிரானே, நீ பலிக்கு செல்லும் பொழுது இந்த பாம்புகளை எல்லாம் அணிந்து கொண்டு செல்ல வேண்டாம். தன் தோழனுக்கு ஒரு அறிவுரை கூறுவார். ஏன் தெரியுமா, நீ இந்த பாம்புகளை எல்லாம் அணிந்து கொண்டு நீ பலிக்கு சென்றால் ஒருவருமே உனக்கு பிச்சை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாம்பினுடைய தன்மை எப்படி, நீ போகிற காலமாட்டின் தன்மை எப்படி என்று சொல்றோம். எது வேடிக்கையாக உரிமையோடு தோழன் அல்லவா உரிமையோடு பேசுகிறார். அவன் பலிக்கு செல்கிறான், ஏன் பலி என்றால் பிச்சை, பிச்சை எடுக்கிறான். எதை பிச்சையாக நம்மிடம் கேட்கிறான், அவனுக்கு பிச்சை போடுவதற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது? ஒருவன் பிச்சை கேட்டான் என்றால் அவனுக்கு தேவையான பொருளை கேட்பான், நம்ம கிட்ட இருந்தா கொடுப்போம் இல்லைனா கொடுக்க மாட்டோம். அவனுக்கு எந்த பொருளும் தேவையில்லை, அவனுக்கு கொடுப்பதற்கான பொருளும் நம்மிடம் எதுவும் இல்லை. அப்படியானால் அவன் பிச்சைக்கு வருவது எதன் பொருட்டு என்றார், நம்மிடையே நிறைய இருப்பது என்னதுன்னா நான் எனது என்ற அந்த அகங்கார உபகாரம் தான், அதுதான் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. எப்பொழுதும் நம்மை தடைப்படுத்தி கொண்டிருப்பது இந்த இரண்டும் தான், நான் எனது என்பதுதான், செழிப்பா இருப்பது அதான்.
அதனால அதை நாம் அவனுக்கு பிச்சையாக போட வேண்டும். தற்போதும் என்னும் அந்த நாம் அடிக்கிற அந்த கவளத்தை இந்து மகிழ்கின்ற யானை கணபதி என்பார் அருளாளர்கள். அந்த தற்போத உருட்டையிட்ட தற்போதத்தை உருட்டிதான் அவனுக்கு பிச்சையாக இட வேண்டும். ஆக அவள் இவ்வாறு பாம்பு ஆவரணங்களை வேடி எல்லாம் தரித்திருக்கின்றார். அதை தரித்திருப்பது ஆறு ஆதாரங்களிலும் தரித்திருக்கின்றார். இந்த நம்முடைய மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியானவள் இந்த பாம்பு போல தலைகீழாக கிடக்கிறார். அந்த குண்டலினி சக்தியை யோக பயிற்சியின் மூலமாக யோகியர்கள் சுழுமுனா நாடி வழியாக மேலே ஏற்றுவார்கள். அந்த ஆற்றலை மேலே ஏற்றுவார்கள். அப்படியே ஒவ்வொரு மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு ஆதாரமாக ஏற்றி ஏற்றி ஒவ்வொரு ஆதாரத்திலும் முடிச்சுக்கள், பல முடிச்சுக்கள் உண்டு. அந்த முடிச்சுக்கள் வர இடத்திலெல்லாம் மறுபடியும் அவள் இறங்குவான். அதை யோக பயிற்சினாலதான் அவளை மேலே ஏற்றி கொண்டு செல்ல முடியும். அதை செய்வது மிக கடினமான காரியம். அது யோகியர்களுக்கே கைக்கு வருவதற்குரிய காரியம். அதனால அந்த மூலாதாரம் சாடிதானம், அப்புறம் புத்தி, அப்புறம் இருதயம், கண்டம், குருவனடு இவைகளெல்லாம் பெரும்பாலும் பாம்பிலே அறிந்துள்ள அந்த அந்த குண்டலி சக்தியை ஏற்றக்கூடிய அந்த ஆறு ஆதாரங்களுக்கும் அடையாளமாக இவன் அந்த இடங்கள்ல எல்லாம் என்ன பண்றான், பாம்பிலை அணிந்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது. அதனால அவள் படனாக படம் எடுக்கக்கூடிய பாம்பிலை கூட்ட பரமனாக இருக்கின்றார். அந்த படம் ஐந்தலை நாகமாக படம் எடுக்கிறது. அந்த படம் ஐந்து படங்களும் பஞ்சாட்சரத்தை குறிக்கிறது என்பார்கள் அருளாளர்கள் தான். அவ்வாறு பட நாகம் கூட்ட அவன் பரமனாக அவன் இருக்கின்றார். அதுக்கப்புறம் இந்த உயிரில் பசுவின் இடமாய் நிறைந்தவன், அவன் எல்லாவற்றிலும் கலந்துள்ளான். எல்லாவற்றையும் இயக்குவதற்காக எல்லாவற்றிலும் கலந்து எல்லாவற்றையும் இயக்குகின்றார். அதிலும் சிறப்பாக பஞ்சபூதங்களையும் சூரிய சந்திரர்களையும் இந்த ஆன்மாவையும் இந்த எட்டு பொருட்களையும் தன்னுடைய சிறப்பு மூர்த்தமாக கொண்டு அட்டமூர்த்தமாக கொண்டு அவன் அவைகளில் இருக்கின்றான். இந்த அட்டமூர்த்தம் அவனுக்கு சிறப்பான மூர்த்தமாக சொல்லப்படுகிறது. எல்லா நமது மணிவாசக பெருமானும் சரி, நம்ம அருளாளர்களும் சரி, இந்த அட்டமூர்த்தத்தை மிக சிறப்பாக பேசுவார்கள். அதனால அந்த ஆன்மாவும் அந்த பசுவின் இடமாக நிறைந்திருப்பது நமக்கு எண்ணி எண்ணி இன்புறத்தக்க ஒரு விஷயம். எல்லாவற்றிலும் உடனாகி ஒன்றாகி மேலாகி எல்லாம் இருக்கிறான். அந்த சேதன பிரபஞ்சமாகிய இந்த ஆன்மாவிடத்தில் சிறப்பாக இருந்து அவற்றை இயக்குகிறார். அவ்வாறு அவன் மேலாகி உடனாகி ஒன்றாகி எல்லாம் இருப்பதுதான் அவனுடைய அத்துவிதம் கலப்பு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதை உணர்தல் என்பது பெரிய காரியம். அவன் செய்த பெரு பேர் உபகாரம் இது. அவன் பெரும் தலைவனாக இருந்த பொழுதிலும், பேரின்பவனாக இருந்த பொழுதிலும், பேரறிவு உடையவனாக இருந்த பொழுதும், வரம்பில்லாத இன்பம் உடையவனாக இருந்த பொழுதும், முச்சறிவு உடையவனாக இருந்த பொழுதும், இயற்கை உணர்வினனாக இருந்த பொழுதும், தூய உடம்பினனாக இருந்த பொழுதும், பாசங்களிலும் நீங்கியவனாக இருந்த போதிலும், அவன் நம்மோடு அத்துவிதமாக கலக்கவில்லை என்றால் அந்த எண்குணங்களும் நமக்கு பயந்தர. அதனால தன் நிலைமையை இந்த மண்ணுயிர்கள் சார்படி அந்த பேரின்பத்தை இந்த உயிர்களும் அனுபவிக்க வேண்டும்
பேரின்பத்தை பெற வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறந்து இறவாத அந்த தன்மையை எய்த வேண்டும் என்பதற்காகவே பெருமான் என்ன பண்றான், நம்மோடு சிறப்பாக கலந்து அத்விதமாக கலந்து நின்று நம்ம இயக்குகிறார். அதனால பசுவின் இடமாக அந்த பெருமான் நிறைந்து இருப்பதை இந்த ஆன்மா உணர வேண்டும். அருள் நமது உமாபதி சிவம் அதுல இந்த உயிர்கள் மேல மிக்க கருணை உடையவர். அதனால இந்த உயிர்கள் இதை உணர்வது என்றோ என்று அவ்வப்பொழுது வருத்தி கொண்டே இருப்பார், நமக்காக வருத்தி கொண்டே இருப்பவர் உமாபதி சிவன். அதனால பசுவின் இடமாய் நிறைந்த இறைவன் என்று சொல்லி அவனுடைய அந்த அத்துவித கலப்பினை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான். இவ்வாறாக பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பல வாரியாக அவனுடைய சிறப்பு இயல்புகளை இந்த ஆன்மாவுக்காக அவன் செய்து வரும் அவனுடைய சொரூப இலக்கணத்தை எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி, நெஞ்சுக்கு எடுத்து சொல்லி, இப்பேற்பட்டவனிடம்தான் தூது செல்ல வேண்டும் என்பதாக அந்த முதல் பகுதியை அமைக்கிறார். நாம் இனிமே தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள்ல அடுத்த சிந்தனைக்கு செல்வோம். ஆக இதுவரை அவனுடைய அந்த பெருமைகளை பற்றி அவன் சொல்வதை அந்த நமது உமாபதி சிவனார் அவருடைய திரு செய்யுள் வாயிலாக யாராவது வாசித்தால் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவதற்கு வசதியாக இருக்கும். புத்தகம் வைத்திருக்கிறதுனால வாசிங்க. என்ன முதல்ல இருந்து இதுவரை யா சரி, இதை சிந்தித்து விட்டு வாருங்கள். நாம அடுத்த ஓம்புல அந்த பெருமைகளை மீண்டும் ஒருவரை நினைவுபடுத்தி ஒரு பிழை தொடரும் சம்பளம். அம்மா வாசிக்கிறதாங்கம்மா? அம்மா அந்த நூல் வாசிக்கலாமாங்கம்மா? அம்மா அதான் சொல்லியிருந்தேன், சார் அதை வாசிக்க சொன்னேன். ஆமாங்க, ஓபன் ஆகலீங்கம்மா, இப்பதான் ஓபன் ஆகுது. வாசிக்கிட்டாங்க வாசிக்கிட்டாங்க வாசிக்க வாசிக்க. இறை இயல்பு பூமேவும் முந்தி புயல் வண்ணன் பொன்பதுமத் தார்மேவும் மார்பன் சதுர்முகத்தோன் தாமேவி பன்றியும் அன்னமுமாய் பாரிடந்தும் வான்பரந்தும் என்றும் அறியா இயல்பினான் அன்றியும் இந்திரனும் வானோரும் ஏனோரும் எப்புவியும் மந்தர வெப்பும் மறிகடலும் மந்திரமும் வேதமும் வேத முடிவின் விளை விந்துவுடன் நாதமும் காணா நடத்தினான் ஓத அறியான் எளியான் அளவிறந்து நின்ற பெரியான் சிறியான் பெண்பாகன் தெரியா அருவான் உருவான் அரு உருவம் அல்லான் மரியான் மறிப்பார் மனத்தான் பரிவான மெய்யர்க்கு மெய்யன் வினைக்கு வினையாயினான் பொய்யர்க்கு பொய்யாய பொய்யினான் ஐயன் படனாகம் பூண்ட பரமன் பசுவின் இடமாய் நிறைந்த இறைவன். சரியம்மா, மிக்க நன்றி. ஆக இதன் பொருள் மறுபடியும் அடுத்த வாரம் வரும்பொழுது சிந்தித்து மேற்கொண்டு நமது சிந்தனையை தொடர்வோம். வேதனரை தழை தோக்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர் தழுத சீதவள வய புகழே திரு ஞான சம்பந்தம் பாதமல தலை கொண்டு திரு தொண்டே பரமோ
திருச்சிற்றம்பலம்.